ரஷ்ய அதிபர் புட்டினை போர் குற்றவாளி என அறிவித்துள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. யுக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யா ஓராண்டை கடந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் மூலமாக கீவ் உள்ளிட்ட நகரங்களையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. இதனிடையே யுக்ரைன் குழந்தைகள் கடத்தப்பட்டது தொடர்பான வழக்கில் ரஷ்ய அதிபர் புட்டின் போர் குற்றவாளி என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் புட்டினை கைது செய்யுமாறும் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிபர் புட்டினுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள கைது வாரண்ட் டாய்லெட் பேப்பருக்கு சமம் என ரஷ்யா கிண்டல் அடித்திருக்கிறது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெத்வதேவ் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காகிதத்தை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டுள்ள மெத்வதேவ் ட்விட்டரில் டாய்லெட் பேப்பர் எமோஜியை பதிவிட்டிருக்கிறார். யுக்ரைன் போர் உச்சம் தொட்டுள்ள நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வரும் திங்கட்கிழமை ரஷ்யா செல்வதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டின் அழைப்பின் பேரில் 3 நாள் பயணமாக அவர் மாஸ்கோ செல்வதாக கூறியுள்ளது. இரு தலைவர்களும் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான முழுமையான கூட்டாண்மை மற்றும் ராஜதந்திர ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது குறித்து விவாதிப்பார்கள் என்றும் முக்கியமான இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. சீனா ரஷ்ய அதிபர்கள் சந்திப்பை மேற்குலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்தும் வருகின்றன. சென்னையில் தயாரிக்கப்பட்ட எசிரிக்கார் என்ற கண் சொட்டு மருந்தால் அமெரிக்காவில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலருக்கு பார்வை பறிபோனதாக அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் இதுவரை 16 மாகாணங்களில் இந்த கண் சொட்டு மருந்தை பயன்படுத்திய 68 நோயாளிகளுக்கு பார்வை பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. 8 பேருக்கு பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் 4 பேருக்கு அறுவை சிகிச்சை மூலமாக பாதிக்கப்பட்ட கண் அகற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த சொட்டு மருந்தை பயன்படுத்திய நோயாளிகள் பலருக்கும் கண் தொற்று ஏற்பட்டதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை அருகே உள்ள குளோபல் பார்மா ஹெல்த் கேர் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த சொட்டு மருந்து தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில் 8 பயங்கரவாத வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் வழங்கி லாகூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பயங்கரவாத வழக்குகளில் இம்ரான்கானை கைது செய்ய ஆளும் அரசு முயன்ற நிலையில் அவரது கட்சி தொண்டர்கள் போலீசாருடன் கடும் மோதலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இம்ரான் தாக்கல் செய்த மனுவின் பேரில் அவரது கைதுக்கு நீதிமன்றம் தடை விதித்தது. இந்த நிலையில் ஜாமீன் பெறுவதற்காக இம்ரான்கான் குண்டு துளைக்காத வாகனத்தில் லாகூர் உயர்நீதிமன்றம் சென்றார். இதில் 5 வழக்குகளில் மார்ச் 24 வரையும் 3 வழக்குகளில் 27 வரையும் அவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இரண்டு ஆண்டுகால தடைக்கு பின்னர் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் கணக்குகளில் பதிவுகளை தொடங்கியிருக்கிறார். 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு வெற்றி உரையாற்றிய 12 வினாடி வீடியோ தொகுப்போடு ஐ எம் பேக் என பதிவிட்டிருக்கிறார். மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ள நிலையில் ஃபேஸ்புக்கில் தன்னை பின்தொடரும் 34 மில்லியன் பேருக்கும் 2.6 மில்லியன் யூடியூப் சந்தாதாரர்களுக்கும் எந்த செய்தியையும் தெரிவிக்க முடியாமல் டிரம்ப் சிரமப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு தற்போது அதற்கான தளங்கள் மீண்டும் திறந்துள்ளன. ஈராக் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேனுக்கு சொந்தமான பழைய படகு மீனவர்களின் சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. சதாம் ஹுசேனுக்கு சொந்தமான படகு ஒன்று ஈராக்கின் தெற்கு பகுதியில் உள்ள ஆற்றில் மூழ்கி சேதமடைந்துள்ள நிலையில் இருக்கிறது. 1980 உருவாக்கப்பட்ட இந்த படகு 121 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த படகு தற்போது மோசமான நிலையில் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இதனை தற்போது மீனவர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். சதாம் ஹுசேன் ஆட்சியில் இருந்தபோது இந்த படகின் அருகில் கூட வர முடியாது என்றும் தற்போது இந்த படகை பார்த்தது மிகவும் மகிழ்ச்சியளிப்பதாகவும் உள்ளூர் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள போர்ட்ரல்வில் நகரத்தில் இருந்து குடியிருப்பு வாசிகள் உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. புயல் காரணமாக கலிபோர்னியா மாகாணத்தில் கொட்டி தீர்ந்த கனமழையால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள கெர்ன்வில் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் 1000கணக்கானோர் வீடுகளை காலி செய்துவிட்டு பாதுகாப்பான இடங்களில் குடியேறியுள்ளனர். இந்த நிலையில் வெள்ளநீர் அதிகரித்து வருவதன் காரணமாக கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள போர்ட்ரல்வில் நகரிலிருந்து குடியிருப்பு வாசிகள் உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது.
பிரான்சில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 62 64 உயர்த்தும் அரசின் முடிவை கண்டித்து நடைபெறும் போராட்டங்களில் பொதுமக்கள் மற்றும் போலீசாரிடையே கடும் மோதல் மூண்டது. அரசு ஊழியர்கள் ஓய்வு வயதை 64 உயர்த்தும் சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தாமல் நிறைவேற்ற அரசு முடிவு செய்துள்ளது. இதனை கண்டித்து பாரிஸ் நகரில் சுமார் 7,000 பேர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள கான்சர்ட் சதுக்கம் அருகே குப்பை உள்ளிட்ட பொருட்களை தீ வைத்து எரித்தனர். 49.3 என அமைக்கப்பட்ட பதாகையை அவர்கள் எரித்ததுடன் அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அமெரிக்காவில் பெண்ணின் இதயத்தை வெட்டி எடுத்து குடும்பத்திற்கு சமைத்து கொடுத்த கொடூர நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஓக்லஹாமாவை சேர்ந்த லாரன்ஸ் பால் ஆண்டர்சன் என்பவர் ஆண்ட்ரியா பிளாங்கன்ஷிப் என்ற பெண்ணின் இதயத்தை வெட்டி எடுத்து தனது அத்தை மற்றும் மாமாவின் வீட்டிற்கு எடுத்துச் சென்று உருளைக்கிழங்குடன் சமைத்து அவர்களுக்கு பரிமாறியிருக்கிறார். பின்னர் அத்தை, மாமா மற்றும் 4 குழந்தையையும் கொலை செய்திருக்கிறார். 2021 நடைபெற்ற இந்த கொலை வழக்கில் ஆண்டர்சனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே போதைப்பொருள் வழக்கில் 3 சிறையில் இருந்துவிட்டு வெளிவந்த சில நாட்களிலேயே அவர் இந்த கொலைகளை செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.